வணக்கம், வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவ்வள் குழி பணியாரம் தான் பார்க்க போகிறோம். நம்ம குழி பணியாரம் சாப்பிடும் போல் இருந்தால் டக்குன்னு இந்த குழி பணியாரம் சாப்பிட்லாம். நம்ம அரிசி ஊற வைக்க தேவையில்லை, புளிக்க வைக்க தேவையில்லை, இது டக்குன்னு செய்து சாப்பிட்லாம். இந்த குழி பணியாரம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், மார்னிங் டிஃபனாகவும் செய்து சாப்பிட்லாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறது முடிய கிஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் இந்த குழி பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு கப்பளவு நான் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். நான் நீங்கள் வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவைன்னா எடுத்துங்க. நான் வறுக்காத ரவை தான் எடுத்துருக்கிறேன். நான் இப்போ இந்த கப்பு அளவுலேயே நான் வந்து ஒரு கப்பு அவுள் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வெள்ளை அவுள் கெட்டி அவுளாக எடுத்து வச்சுருக்கிறேன். நான் நீங்கள் சிகப்பு அவுள் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ அவளும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு வரலாம். நல்லா ரெண்டு மூணு தண்ணில் க்ளீன் பண்ணிக்கோங்க அவள். க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அவள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி அவள் ஊற வச்சுக்கலாம். நம்ம ஒரு கால் கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ அவள் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், அவள் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம ரவையும் ஊற வைக்கணும். ரவைக்கு வந்து நான் ஒரு கப்பு அளவு ரவை எடுத்திருக்கேன் பாருங்களேன், அதுலேயே அரை கப்பு வந்து நான் தயிர் எடுத்திருக்கேன், கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். நான் லைட்டாக புளிப்பு இருந்தால் கூட நல்லாயிருக்கும் தயிர் உங்களுக்கு. இப்போ தயிர் தண்ணி கொஞ்சம் கால் கப்பு ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு தயிர் ஊற்றிக்கோங்க. ஒரு கால் கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் ரவை வந்து ஊறும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அவள் ரவையும் 10 நிமிஷம் ஊறட்டும், அவளும் 10 நிமிஷம் ஊறணும், ரவையும் ஊறணும், ரெண்டும் ஒரே டைமில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ரவையும் ஊறட்டும். பாருங்கள், அவள் வந்து ஒரு 10 நிமிஷமாக ஊறிடுச்சு. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டிக்குங்க. எனக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இல்லை, கரெக்டாக இருக்குது. நல்லா ஊறி சாதம் போல் வந்திருக்கு பாருங்கள், நல்லா ஊறி சாப்பாடு போல் இருக்குது அவள் வந்து. இப்போ நம்ம அப்படியே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கரக்கரப்பாகவே அரைச்சிக்குங்க, ரொம்ப மசியாக அரைக்க தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு அரைக்கிற பதம் எவ்வளோ எப்படி இருக்குதோ அந்தளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்குங்க, கொஞ்சம் திருத்திரியாக அரைச்சிக்குங்க. கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்குங்க. இப்போ நம்ம வந்து ரவை ஊற வச்சுருக்கோம் பாருங்களா, ரவையும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் நம்ம அவள் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களா, அதை எடுத்து நம்ம போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், ரவை நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதிலே நம்ம அவளையும் போட்டுக்கலாம். எல்லா அவளும் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், அவள் நல்லா போட்டுட்டோம், நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு வந்து பதம் வந்து இட்லி மாவு பதம் வேணும் உங்களுக்கு, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. கொஞ்சம் கெட்டியாகவே கலந்துக்குங்க, ரொம்ப தண்ணியாக கலந்துக்காதீங்க. பாருங்கள், நல்லா கலந்துட்டோம் பாருங்கள். இந்த பதத்தை கலந்துக்குங்க, இட்லி மாவு, இட்லி மாவோட கொஞ்சம் திக்காகவே கலந்துக்குங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம், ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போடுறேன் நான். நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்குங்க. இப்போ இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க, நல்லா க்ளீன் பண்ணிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் நான், கடாயை நல்லா காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம்.
ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் மிளகு வேணுன்னா கூட ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஒன்றும் பாதியமாக தட்டி கூட போட்டுக்கலாம். நான் மிளகு போடலை. நான் இப்போ நல்லா செவந்து வந்ததும் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காய தூள் போட்டுக்கலாம். பெருங்காய் வந்து ஆப்ஷன் தான், ஆனால் போட்டால் வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம இது கூட வெங்காயமும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், ரொம்ப சுருங்க வதங்க தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கினாவே போதும் உங்களுக்கு. பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இது கூட நீங்கள் கேரட் வேணால் ஒரு கேரட் போட்டு வதக்கிக்கலாம், குடமிளகாய் வேணுன்னா கூட போட்டுக்கலாம். பசங்களுக்கு சின்ன பசங்க இதுமாரிலாம் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் காய்ங்க வந்து காய் சாப்பிட்லன்னா இந்தமாரி கேரட்டு குடமிளகாய் இது கூட போட்டு சேர்த்து கொடுக்கலாம் உங்களுக்கு. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மாவில் கலந்து வச்சுருக்கோம் பாருங்களா, அதில் எடுத்து இந்த தாளிச்சதை கொட்டிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் எடுத்து இந்த மாவில் போட்டுக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கேரட் போடணுன்னா ஒரு கேரட் எடுத்து துருவி அந்த வெங்காயம் கூட வதக்கி போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் ஆப்ப சோடா மாவு போடுறேன் நான். சோடா மாவு வந்து ஆப்ஷன் தான், போட்டால் கொஞ்சம் புஸ் புஸ்ன்னு வரும் உங்களுக்கு நல்லா. அதிலே கொஞ்சம் தண்ணி கலந்து கரைச்சிக்கலாம், நல்லா நல்லா கலந்துக்கலாம். சோடா மாவு போட்டு நல்லா கலந்துக்கலாம் மாவு. பாருங்க இந்த பதத்தை கரைச்சிக்குங்க. இட்லி மாவோட திக்காக இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு கரைச்சிக்குங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு குழி பணியார கல் வச்சுருக்கிறேன் நான். அதை நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். குழி பணியார கல் எண்ணெய் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுனா குழி பணியாரம் நல்லா ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இப்போ எண்ணெய்லாம் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ கலந்து வச்சுருக்க மாவு எடுத்து ஊற்றலாம். இந்தமாதிரி அயன் கடாயில் ஊற்றுங்க, அயன் குழி பணியாரம் கல்லில் ஊற்றுங்க, நல்லா வரும் உங்களுக்கு குழி பணியாரம் நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ எல்லா குழி பணியாரம் ஊற்றிட்டு பார்க்கலாம் பாருங்கள், எல்லாமே ஊற்றிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சு வேக வைங்க, ஏன்னா ரொம்ப தீ வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா செவந்துடும், உங்களுக்கு மாவு உள்ளே வேகாது. உங்களுக்கு கொஞ்சம் மீடியமாக வச்சு வேக வைக்கலாம். இப்போ மேலே சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்து கொஞ்சம் செவந்து வந்த உடனே கொஞ்சம் திருப்பி விட்டுக்குங்க. அந்த ஓரம்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுட்டு அப்புறமா திருப்பி விடுங்க. இது இரும்பு கல்லுனால கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக மேலே சுற்றியும் எடுத்து விட்டுட்டு எடுத்து விடுங்க. ரொம்ப அடியெலாம் பிடிக்காது, ஒட்டாது, நல்லா வரும் உங்களுக்கு. இது கல் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி மாவு ஊற்றுங்க. கொஞ்சம் காயாமல் நீங்கள் மாவு ஊற்றுட்டிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும் உங்களுக்கு. அதில் நல்லா காஞ்சதும் மாவு எடுத்து ஊற்றுக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததை திருப்பிக்குங்க. கொஞ்சம் வேக அதெல்லாம் கொஞ்சம் வெந்த உடனே திருப்பிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பிட்டு பார்க்கலாம்.
பாருங்கள் எல்லாமே திருப்பி போட்டேன் பாருங்கள். இந்த கலர் வந்தோடனே திருப்பிக்குங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா சிவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த குழி பணியாரெல்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேக அதெல்லாம் கொஞ்சம் வேக வச்சுருங்க, திருப்பி போட்டு வேக வையுங்க. பாருங்கள் மீதி இருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோழி பணியாரத்துக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், மூணு காஷ்மீர் சில்லி எடுத்து வச்சுருக்குறேன் நான். இப்போ எல்லாமே உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். உங்களுக்கு உப்பு தேவையான அளவு போட்டு அரைச்சிக்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப சிம்பிளான சட்னி, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த சட்னி. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிச்சு போட்டுக்கோங்க. நீங்கள் வதக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே பச்சை அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி. பாருங்கள் குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் புட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழி பணியாரம். உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான குழி பணியாரம் நம்ம அவல் வச்சு செஞ்சுருக்கோம் பாருங்களேன். நல்ல ஹெல்த்தியான குழி பணியாரம், நல்லா இந்த சட்னியில் தொட்டு சாப்பிட்டு. இந்த சட்னி வந்து எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை இதேமாரி குழி பணியாரத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்ம பஜ்ஜிக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த சட்னி. இதே மாதிரி நீங்களும் இந்த குழி பணியாரம் இந்த சட்னி அரைச்சி வீட்டில் செய்து பாருங்கள். இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வணக்கம்.